Hi students, இப்போ நம்ம செகண்ட் ஹார்ட் क्वेश्चन பாப்போம். ஹையர் ஆர்டர் திங்கிங்ல செகண்ட் क्वेश्चन பாருங்க. The eyes of the nocturnal birds like owl are having a large cornea and large pupil. How does it help them? So the question கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தான் இருக்கு. இப்போ நமக்கு தெரியும் nocturnal birds को வந்து என்ன ஆகும் அப்படினா நைட் மட்டும் தான் அதுக்கு வந்து விசிபிள் ஐ மீன் கண் நல்லா தெரியும்னு சொல்வாங்க இப்போ நமக்கு வந்து பகல்ல உள்ளது தெரியும்லையா அதுக்கு நைட் கூட என்ன பண்ணோம் அதுக்கு என்ன அதாவது நைட் அது பேர்ட் அது வந்து பறந்து வரும்போது அதுக்கு முன்னாடி ஏதாவது இருக்குதா ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குதா இல்ல அதுக்கு தேவையான இரை இருக்குதா அப்படிங்கற எல்லாமே நாம தெரிஞ்சுக்க முடியும் இது எப்படி பாசிபிள் அப்படி பார்த்தோம்னா நீங்க அந்த அவளுடைய இத பாத்தீங்கனா so this is owl abina adudaya face la this is owl the fish adula pathina adudaya kannu vandu kittatatta naal la rendu pangu irukum adudaya face la naal la koranjathu 2/4 ipa nammude face la nammude kannu paathom abina 10 la 1 abadi vena solringa or chinna pagudhi dhaan kannundrathu nammude face la or chinna part but adu owl pathina adudaya face la majority portions la ஆக்குபை பண்றது இந்த ஐஸ் அப்ப இந்த ஐஸ் உடைய இந்த ஐஸ் ரெண்டுமே பார்த்தோம்னா தனித்தனியான ரெண்டு கான்வெக்ஸ் லென்ஸ் அதாவது ஒரு பெரிய கான்வெக்ஸ் லென்ஸ் மாதிரி இருக்கு பாருங்க சோ இத பாக்கும்போது தனித்தனியான இது ஒரு லென்ஸ்க்கு முக்கியமானது அது என்னன்னா அதுளுடைய நியூமரிக்கல் அபர்ச்சர் சோ திஸ் இஸ் a நியூமரிக்கல் அபர்ச்சர் உடைய பிரெத் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த நியூமரிக்கல் அபர்ச்சர் பாருங்க இது வந்து பெரியதா இருக்கு இத நம்ம வச்சிருவோமே இதுவும் ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் தான் இது நம்மளுடைய ஐ சோ நம்மளுடைய ஐ வந்து நியூமரிக்கல் அபர்ச்சர் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு ரைட்டா இதுளுடைய நியூமரிக்கல் அபர்ச்சர் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்ப என்ன பண்ணுனா இது நியூமரிக்கல் அபர்ச்சர் அதிகமா இருக்கறனால ஈவன் நைட் இட்செல்ஃப் இட் கேன் கலெக்ட் தி ஆம்பியன்ட் லைட் அதாவது சுற்றுப்புறத்துல இருக்கக்கூடிய அந்த லைட்ட என்ன பண்ண முடியும் இதால கலெக்ட் பண்ண முடியும் அதாவது ஒரு ஆப்ஜெக்ட்ல ஆப்ஜெக்ட்ல பட்டு வரக்கூடிய லைட் என்ன பண்ண முடியும் இதால கரெக்ட் பண்ண முடியும் ரைட்டா இப்போ நீங்க டெலஸ்கோப்ல பார்த்தோம் அப்படினா நாம என்ன பண்ணுவோம் ரெண்டு லென்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா நம்ம கண்ணுக்கு பக்கத்துல ஒரு லென்ஸ் இருக்கும் இல்லனா அந்த ஆப்ஜெக்ட்க்கு பக்கத்துல ஒரு லென்ஸ் இருக்கும் அப்ப அந்த ஆப்ஜெக்ட்ட கரெக்ட் பண்ணக்கூடிய அந்த லென்ஸ் உடைய இத பார்த்தோம் அப்படினா நியூமரிக்கல் அபர்ச்சர் அதோட ஃபோக்கல் லெந்த் எல்லாமே எப்படி இருக்கும் ரொம்ப அதிகமா இருக்கும் சோ அதே போல தான் ஒரு டெலஸ்கோப்புக்கு இருக்குற மாதிரி தான் என்ன பண்ணோம் அப்படினா இந்த ஆவுக்கு இருக்கும் சோ அதனால இதுடைய அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா ஒன்னு ரெண்டாவது அதுக்கு ரெண்டு பாயிண்ட் அதுக்கு லார்ஜ் கார்னியா இருக்கும் லார்ஜ் பியூபில் அப்படி இருக்கும் சோ முதல்ல பியூபில் அப்படினா என்ன சொல்வோம் சென்டர் பார்ட் ஆஃப் தி ஐரிஸ் சோ இதான் ஐரிஸ் அப்படினா ஐரிஸ்ல நடுவுல இருக்கக்கூடியது தான் இந்த பியூபில்னு சொல்வோம் இட் இஸ் தி பாத்வே டு தி லைட் டு தி ரெட்டினா so what we is enna padudhu light retina ku vandu pass panum so retina is nothing but the screen illaya so appo idhu dhaan enna adhu pathway ivatta pattu dhaan enna panudhu through the pupil it enna adhu light vandu enak enna agudhu screen la enter agudhu so appo ivar valiya vittu dhaan enak ullave povudhu right adanaga so ivar perusa ivar chinna la irukkum bodhu enak adhukku edhama light pogum appo ivar perusa irundha na enak adhukku edhama light oda intensity brightness la enak adhigama ulla endraam அடுத்து கார்னியா பாருங்க கார்னியான்றது ஒன் ஆஃப் தி ரீஃப்ராக்டிங் சர்ஃபேஸ் ஒரு லென்ஸ்ல முக்கியமானது எப்படி லென்ஸ்க்கு என்ன இருக்கும் ஒவ்வொரு லென்ஸ்க்குமே நான் என்ன பண்ணுவேன் இப்போ அந்த லென்ஸ்ல லைட் பட்டானே எனக்கு என்ன ஆகும் ஸ்ட்ரைட்டா போகாது லைட் என்ன உள்ள போய் இங்க வெளியில இருந்து ஏர் மீடியம் உள்ள இருந்து கிளாஸ் மீடியம் அப்ப என்ட்ரானே லைட் பெண்ட் ஆக ஆரம்பிக்கும் சோ எப்படி ஒரு லைட்ல லென்ஸ் பாஸ் பண்ணா அந்த லைட் பெண்ட் ஆகுதோ அதே போல தான் நமக்கு என்ன கார்னியால லைட் பட்டானேமே அது ரிஃப்ராக்ட் ஆகும் இதுதான் என்னது நம்மளுடைய ஃப்ரண்ட் சர்ஃபேஸ் அது ஐபால் இருக்கே நம்மளுடைய ஐபால் உடைய ஃப்ரண்ட் சர்ஃபேஸ் இட் இஸ் a thin surface சோ இதெல்லாம் என்ன பண்ணுது லைட்டா ரிஃப்ராக்ட் பண்ணிட்டு இமேஜ் எங்க கொண்டு போகுது ஒரு ரெட்டினாக்கு கொண்டு போகுது அப்ப எனக்கு இது பெருசா இருக்கறனால எனக்கு என்ன ஆகும் அப்படினா இமேஜ் உடைய அந்த இமேஜ் பத்தி என்ன பண்ணுவோம் ஒவ்வொரு பாயிண்டா கரெக்ட் பண்ணிட்டு வரோம் கரெக்ட் பண்ணிட்டு ஒரு இடத்துல ஃபோக்கஸ் பண்ணோம் அந்த ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய இடம் தான் எனக்கு என்னது ரெட்டினா சோ அப்ப ஃபோக்கஸ் வந்து எனக்கு சின்ன பகுதியா இருந்துனா ஒருவேளை இது சின்னதா இருந்துனா ரொம்ப கம்மியா இருக்கும் இது பெருசா இருக்கும்போது எனக்கு என்ன ஆகுது சோ லார்ஜ் நம்பர் ஆஃப் parallel beam of light உள்ள என்ட்ராகுது அது எல்லாமே உள்ள எனக்கு என்ட்ராகி எனக்கு ஹை பிரைட்னஸ்ல
எனக்கு என்ன அது இமேஜ் ரெட்டினால கிடைக்குது. சோ பியூபில் அண்ட் கார்னியா இது ரெண்டு லார்ஜா இருக்கிறனால என்னால என்ன பண்ண முடியுது, இன்க்ரீஸ் இன் ஃபீல்ட் ஆஃப் த விஷன். என்னால அதிக தூரத்துக்கு என்னால என்ன பண்ண முடியும், என்னுடைய விஷனை இன்க்ரீஸ் பண்ண முடியும். அடுத்து இட் ஹெல்ப்ஸ் தம் டு கலெக்ட் த மோர் ஆம்பியன்ட் லைட் டூரிங் த நைட். Owl has the large rods. The owl la paathina namakku eye la vandu cells solluvom. Idu eye la irukkudiya and cells vandu eppadi irukku cone mari irukadhu. Idu irukkudiya cells vandu suppose cone mari irundhuchna that is used to show the color. Color mattum dhaan differentiate panni kaamikkum. But adukku paradha rod shape la irundhuchna enakku enna theva and object udaya and light udaya intensity enakku enna pannum adhigama connect pannum. இல்லையா, நம்ம பார்த்துருப்போம் ஐயில் ரெண்டு ஷெல் ராட் ஷெல், இன்னொன்று வந்து கோன் இருக்கும். கோன் என்ன பண்ணணும்னா கலர்ஸை மட்டும் பண்ணும். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட்டில் ப்ளூ கலர் ரெட் கலர் அப்படின்றது. பட் இது என்ன பண்ணும், அவளுக்கு வந்து கலர் தேவையில்லை. அதுக்கு தேவை ஆப்ஜெக்டுடைய சைஸு. ஆப்ஜெக்டுடைய சைஸு அதுக்கு பெருசாக தெரியணும். தூரத்தில் இருந்தாலும் அதுக்கு பெருசாக தெரியணும். ஒன்று, ரெண்டாவது கண்டிப்பாக தெரியணும். இன்னொன்று அதுடைய சைஸ் இன்டென்சிட்டி பிரைட்னஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் அதிகமாக இருக்கணும்னா இந்த ஐயில் முக்கியமாக இருக்கக்கூடியவங்க ரெண்டு பேர் தான். ஒன்னு பியூபில் எழுதலாம்.